சொற்கள் மற்றும் எழுத்துக்கள் வழியாக பயணிக்க உதவுவது நூல்கள். அத்தகைய நூல்களின் கதைகளை பற்றி பேசும் இந்த பகுதி நூல் பேசும் கதை. ஐயா, இன்னைக்கு நூல் பேசும் கதையில நீங்க உங்களுக்கு பிடித்த எந்த நூலை பத்தி எங்க கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்க போறீங்க? தினமலர் வாரமலருடைய திரு அந்துமணி அவர்களுடைய பார்த்தது கேட்டது படித்தது அப்படிங்கிறத தொடர்ந்து பல வருடங்களாக வாரமலரில் எழுதிட்டுருக்காரு. அதில் முதல் தொகுப்பு, ரெண்டாம் தொகுப்பு, மூன்றாம் தொகுப்பை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம மக்கள் தொலைக்காட்சியில் நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்பொழுது பார்த்தது கேட்டது படித்ததில் நான்காம் பாகத்தை பற்றி நான் சொல்லப்போகிறேன். இந்த நூலில் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன, இவற்றை பற்றியெல்லாம் நாம் பேசப்போகிறோம் என்று அறிய நேரும் பொழுது உள்ளபடியே மிகவும் பயனுள்ள நிறைய விஷயங்களை இதில் சொல்லியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிடுகின்ற விஷயம் என்னவென்றால், பார்த்தது கேட்டது படித்தது இவன் மூன்று செயல்களும் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பார்த்தது படித்தது கேட்டதை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் ஒருவருடைய வாழ்வு முன்னேற்றம் இருக்கிறது. அதை உள்வாங்கிக் கொள்பவர்கள் உயர்ந்து மேலே வருகிறார்கள், அதனை உள்ளே வாங்கிக் கொள்ளாதவர்கள் வாழ்விலே சாதாரணமாகவே தேங்கி நின்று போய்விடுகிறார்கள் என்பதை மிக அழகாக இந்த அறிமுக உரையிலே திரு அந்துமணி சொல்லியிருக்கிறார். பார்த்த காட்சிகளில் மனதில் பதியக்கூடிய ஒரு பாடமாக அமையக்கூடிய விஷயங்களை எல்லாம் தொகுத்து இவர் சொல்லுகின்ற விதம் மிகவும் அருமை. உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்துமணி அவர்கள் கேள்வி பதில் பகுதியிலே அந்துமணி பதில்கள் என்கின்ற தொகுப்பிலே அவர் சொல்லுகின்ற பதில்கள் மிகவும் கூர்மையாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவையாக கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதே போல் இந்த பாக்கே பாவிலும், பாக்கே பா என்றால் பார்த்தது கேட்டது படித்தது, இதிலும் நிறைய விஷயங்களை வாசகர்களை ஈர்க்கும்படியான விஷயங்களை அவர் சொல்லி வருகிறார். சங்கர்லால் என்கின்ற என் தந்தை படைத்த கதாபாத்திரத்துக்கு அடுத்தபடியாக திரு அந்துமணியை பார்ப்பதற்கு பல வாசகர்கள், லட்சக்கணக்கான வாசகர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் வியப்பை அளிக்கின்ற விஷயமாக இருக்கிறது. நான் எங்கெல்லாம் செல்கிறோன்னு அவரெல்லாம் என்னை கேட்பது, அந்துமணியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று. பல லட்சம் பிரதிகள் விற்பனை ஆகின்ற பத்திரிகையிலே தன் முகத்தை போட்டுக்கொள்ளாமல், தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்கின்ற அளவிற்கு அவரை பற்றிய ஒரு ஆர்வம், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேகம் பலரிடம் இருக்கிறது. இதன் காரணமாக வாசகர் வாசகிகள் தனக்கு எழுதும் கடிதங்களை அவர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் நாகரீகம் கருதி அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டும் சொல்லி அந்த விஷயங்களை மட்டும் சொல்லி அவர்களை தனிப்பட்ட பெயர்களை அவர் தவிர்த்து விடுகிறார். இதே போல் இதை பொது வாசகர்களுக்கு கொண்டு வருவதன் மூலமாக வாசகர்கள் என்ன நினைக்கிறாள், அவர் என்ன கருத்து சொல்கிறார் என்று ஒரு பொது வெளிக்கு ஒரு தனி நபரின் பிரச்சனையை கொண்டு வந்து பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்வதற்கான ஒரு தளத்தையும் ஒரு களத்தையும் அந்துமணி ஏற்படுத்துகிறார் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. நாம் பொதுவாக சில தலைப்புகளிலே பார்க்கிறோம், படித்ததில் பிடித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் திரு அந்துமணி அவர்கள் தான் படித்த நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக ஒரு புத்தகத்தில், பெரும்பாலான புத்தகங்கள் 1000 பிரதிகள் தான் அச்சிடப்படுகின்றன, ஆனால் அதில் இருக்கும் எடுத்து கையாளப்படுகின்ற விஷயம் லட்சக்கணக்கான வாசகர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலும் பின்னணியும் பலமும் வலுவும் அந்துமணிக்கு இருக்கிறது என்பதை இந்த பகுதி, பார்த்தது கேட்டது படித்தது பகுதி, நிரூபிக்கிறது. சோவியத் நாடு உடைந்து கொண்டிருந்த பொழுது சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு அதை பற்றி ஒரு மிக அருமையான ஒரு கருத்தோட்டத்தை இவர் தந்திருக்கிறார். நாம் நினைக்கிறோம் இந்தியாவில் மட்டும்தான் படிக்காதவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று. ஆச்சரியமான விஷயம் ஒன்றை அந்துமணி சொல்கிறார், ரஷ்யாவிலும் 26% பேர் படிக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று. தங்களுடைய பயண அட்டையை சரியாக படிக்க தெரியாதவர்கள், பயணச்சீட்டை புரிந்து கொள்ள தெரியாதவர்கள்,
தங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை என்னவென்றே புரிந்து கொள்ள முடியாத இயலாத மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்கு என்று அவர் சொல்லும்பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவிலே கேரளாவில்தான் படித்தவர்கள் மிக அதிகம், அவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். மற்ற பகுதிகளில் படிக்காதவர்கள் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. இந்தியா மட்டும்தான் படிக்காத நாடு என்று நாம் நினைத்து கொண்டிருக்க, ரஷ்யாவிலும் படிக்காதவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அவர் தருகின்ற அந்த செய்தி மிகவும் ஒரு வியப்பை தருகிறது. நிறைய புள்ளி விவரங்களை அதில் தந்திருக்கிறார். சோவியத் நாட்டிற்கு அவர் சென்று வந்தவர், எனவே நேரில் பார்த்ததையும், அதுதான் முதலில் பார்த்தது, கேள்விப்பட்டதையும் சேர்த்து அவர் சொல்லியிருக்கின்ற விதம் மிகவும் நன்றாக இருக்கிறது. நமக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கிறது. கல்வி எந்த அளவிற்கு அவசியம் என்பதை சொல்லாமல் இந்த கட்டுரையிலே அவர் சொல்லியிருக்கிறார். 1993 எழுதப்பட்ட கட்டுரை என்றாலும் கூட, இத்தனை வருடங்கள் கழித்து, 28 கழித்து இன்னமும் அது நடைமுறையில் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு ஆலோசனையாக, ஒரு பின்பற்ற வேண்டிய ஒரு பாடமாக அது இருக்கிறது என்பது மிகவும் பயனுள்ள ஒரு விஷயமாக இந்த கட்டுரையை நான் நினைக்கிறேன். சிலருக்கு படிக்க தெரியும், ஆனால் அதை கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்காது என்பதை பற்றி மிகவும் வேடிக்கையாக அதனை சொல்லியிருக்கிறார். அடைப்புக்குறிக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட நாம் புரிந்து படிக்க வேண்டும். அப்போதுதான் எந்த விஷயத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், எதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவு திறன் ஏற்படும் என்று அதில் குறிப்பிடுகின்றார். கனடா நாட்டில் வசிக்கின்ற ஒரு தமிழர் சொல்லுகின்ற செய்திகளாக அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இங்கிலாந்திலிருந்து குடியேறியவர்கள், கனடாவிலே பிறந்து வசிப்பவர்கள் என்கின்ற போன்ற பல விஷயங்களை ஏதோ மேலோட்டமாக, நுனிப்புல் மேய்வதைப் போல் மேயாமல், ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஒரு இரண்டு பக்கங்களுக்குள் பார்த்தது, கேட்டது, படித்தது மூன்று விஷயங்களையுமே அவர் மிக அழகாக அதனை எடுத்து சொல்கிறார் என்பது, ஒரு சுருக்கமாக நிறைய விஷயங்களை அவர் எடுத்து சொல்கிறார் என்பது தான் அதில் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட, இந்த தொடரில் மிக அழகான படங்களை அவர் இடம்பெற செய்கிறார். பார்த்ததில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அந்த படங்கள், ஆனால் இவர் இடம்பெறுகின்ற படம் மட்டும் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த படத்தை புகைப்படத்திலே தன்னுடைய படத்தை வரைந்து விடுவாரே தவிர, அவருடைய உண்மையான முகத்தை நாம் வாசகர்களுக்கு அவர் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார். இப்படியான சுவாரஸ்யமான விஷயங்களை அடக்கிய புத்தகமாக இந்த பார்த்தது, கேட்டது, படித்தது பாகம் 4 புத்தகம் இருக்கிறது. இந்த நூலை படிக்க விரும்புபவர்கள் எங்கள் மணிமேலை பிரசுரத்தின் இந்த அரங்கிலே இதனை வாங்கி கொள்ளலாம். அல்லது இதனுடைய வெளியீட்டாளர்களான தாமரை பிரதர்ஸ் மீடியாவிலும் இந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம். எனவே அந்த வகையில் பயனுள்ள ஒரு நூலை நாம் வாசித்த ஒரு திருப்தி நிச்சயமாக வாசகர்களுக்கு ஏற்படும் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். நிச்சயமா ஐயா, பார்த்தது, கேட்டது, படித்தது பாகம் 4 அந்த புத்தகத்திலிருந்து நிறைய தகவல்களை வந்து எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா. இந்த புத்தகத்தை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய வாய்ப்பை தந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.